அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். ஃபஸ்ட்டு தமிழக அரசுக்கும் நம்முடைய முதலமைச்சர் அவர்களுக்கும் இங்கே வந்திருக்கிற மந்திரி அவர்களுக்கும் எம்எல்ஏ அவர்களுக்கும் மேயர்களுக்கும் துணை மேயர்களுக்கும் மற்றும் கவுன்சிலர்களுக்கும் தொண்டரவர்களுக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் சினிமா சம்பந்தப்பட்ட அனைத்து பிரபலங்களுக்கும் ரசிகர்களுக்கும் உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றி. ஒரு விஷயத்தை வந்து நம்ம மனசில் நினைக்கிறத விட அது செஞ்சு முடிக்கும் போது தான் சந்தோஷங்கள் அதிகமாக இருக்கும். அதாவது ஒரு கோரிக்கையை வந்து சாதாரணமாக சராசரி மனுஷங்கிட்ட வச்சாலே எப்படி பார்த்தாலும் ஒரு மாதத்துக்கு மேலாகும். ஆனால் ஒரு கோரிக்கை வச்சு பத்தே நாளில் ஒரு அரசாங்கம் இதை பண்ணது அப்படிங்கிறது போது இது சாதாரண விஷயம் கிடையாது. உலகத்தில் நகைச்சுவை சம்பந்தப்பட்ட சார்லி சாம்பியனுக்கு சிலை இருக்குது, என்எஸ்கே அவர்களுக்கு சிலை இருக்குது. ஆனால் ஒரு நகைச்சுவை நடிகருக்கு ஒரு தெருவுடைய பேர் இந்த அரசாங்கம் கொடுத்துருக்காங்க, இதை விட சந்தோஷம் எதுவுமே கிடையாது. அதாவது இங்கே நிறைய பேர் நம்ம பேச்சு நம்ம குறைச்சி பேசணும். விவேக் சாரை பற்றி ஒரே வரியில் சொல்லி முடிக்கணும்னா, இந்த சாலி கிராமத்தில் குறைஞ்ச பட்ச நூற்றுக்கணக்கான மரங்கள் அவர் நின்றுருக்கிறார். வருதா புயலில் வந்து கிட்டத்தட்ட அவர் வச்ச மரங்கள்ல என்ன பார்க்கில் வந்து ஒரு 15 மரங்கள் சாஞ்சிருச்சு. அந்த வாட்சிமன் அம்மா சொன்னாங்க, இது விவேக் சாரை வச்ச மரம், அவ்வளோ சீக்கிரம் நாங்கள் கீழே விட மாட்டோம். எல்லா மரத்துக்கு கயிற்றை கட்டி நிப்பாட்டி இன்றைக்கி ஒரு ஒரு மரம் கிட்டத்தட்ட 60 அடியில் வளர்ந்துருக்கு. அந்த மிகப்பெரிய விஷயம் வந்து எங்களுடைய இறைவனான விவேக் சார் ரொம்ப பெருமையாக இருக்கிறேன். அதே நேரத்தில் இப்படி ஒரு நிகழ்ச்சி ஏற்படுத்த அனைத்தும் அரசாங்கம் சம்மந்தப்பட்டவங்களுக்கும் மனசார ரொம்ப எப்படி நன்றி எப்படி சொல்கிறதுன்னு தெரிவிக்கல. ஏன்னா பூச்சி முருகன் சார் வந்து ஊசியை குத்துற மாதிரி 2 செகண்டை உடனே ரெடி பண்ணுங்க அப்படின்ட்டு செல்முருகன் கிட்டையும் விவேக் சார் குடும்பம் சம்மந்தப்பட்டவங்க உடனே பண்ணி இப்படி நிகழ்ச்சி திடீர்னு ஏற்பாடு பண்ணலாம் தான் நாங்கள் சினிமாவை நம்ம வந்து ஆட்களை வந்து அவ்வளோ சீக்கிரம் நம்ம கூட்ட முடியல. ஏன்னா பாதி பேர் அவுட்டோர்லாம் இருக்கிறாங்க. நேற்றுலேருந்து எல்லாத்தையும் அப்போ மட்டும் சொல்லியிருக்கேன், மேக்ஸிமம் எல்லாமே அவுட்டோர் இருக்கிறதுனால சரியாக இருக்கும் இல்லை. இப்போ கொஞ்சம் வந்துட்டு இருக்காங்க. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி சார். ரொம்ப சந்தோஷம் சார். தேங்க்ஸ் சார்.